வார்த்தையை புதிய ஏற்பாட்டில் அடிக்கடியாக வாசிக்க முடிந்தாலும் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இவர்களை பற்றிய எந்த செய்தியும் வேதத்தில் சொல்லப்படவில்லை. புதிய ஏற்பாட்டு காலத்தில் தேவாலயத்தில் மிகவும் செல்வாக்கு பெற்றிருந்த இந்த பரிசேயர்கள் யார்? இவர்களை பற்றின பின்னணி என்ன? இவர்களுடைய காலம் எப்போதிருந்து துவங்கியது என்பதை பற்றிய செய்திகளை பார்க்கலாம். வாருங்கள். யூதர்கள் 70 வருட சிறையிருப்பின் காலத்திலிருந்து விடுதலையடைந்த போது அவர்கள் நடுவில் தீர்க்கர்களோ தீர்க்க தரிசனங்களோ இல்லாமல் போய்விட்டது. இயேசுவின் காலம் வரைக்கும் சுமார் 400 வருடங்கள் எலியா, எலிசா, ஏசையா, எரேமியா போன்ற எந்த ஒரு தீர்க்கனும் அந்நாட்களில் எழும்பவில்லை. யூதர்களின் சிறையிருப்பு காலத்தில் தங்கள் மதம் சிதைந்து விடாமல் காத்துக் கொள்வதற்காக வேத எழுத்தர்கள் அல்லது வேத அறிஞர்கள் என்று அழைக்கப்பட்ட ஒரு பிரிவினர் தோன்றினார்கள். ஆரம்பத்தில் இவர்கள் வேத பாரகர் என்று அழைக்கப்பட்டார்கள். இவர்களில் முதன்மையானவர் இஸ்ரா என்று வேதம் குறிப்பிட்டு சொல்லுகிறது. இவரை பின்பற்றி இவருக்கு பின்பாக எழும்பிய வேதத்தை உபதேசித்து சொல்லும் கூட்டத்தார் வேத பாரகர் என்று அழைக்கப்பட்டார்கள். இவர்கள் நியாய பிரமாணத்தில் மிகவும் தேர்ச்சி அடைந்திருந்தார்கள். பின்னாட்களில் இவர்களில் ஒரு பிரிவினர் மதம் சார்ந்த சம்பிரதாயங்களை ஏற்படுத்தி அதை ஜனங்களிடையே பிரதானமாய் உபதேசித்தார்கள். இவர்கள்தான் பரிசேயர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அக்காலத்தில் வேதம் வெறும் கையினாலேயே எழுதப்பட்டவைகளாக இருந்தது. வேத புத்தகங்களை பிரதி எடுப்பது, ஆங்காங்கே சிதறியிருந்த புத்தகங்களை தொகுத்து சேர்ப்பது போன்ற பணிகளில் இவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள். இது மாத்திரமல்ல, யூத இனத்தாரின் நாட்குறிப்புகளை தொகுத்து எழுதவும், யூத சரித்திரத்தை எழுதவும், யூதர்களின் மதம் சார்ந்த சட்டதிட்டங்களை எழுதவும் இவர்கள் யூத மத குருக்களுக்கு உதவியாக ஏற்படுத்தப்பட்டிருந்தார்கள். இவர்கள் வெறும் எழுத்தர்களாக மாத்திரமே பயன்படுத்தப்படாமல் வேதத்தின் கடினமான பகுதிகளுக்கு விளக்கம் கொடுக்கும் பணியிலும் ஜனங்களிடத்தில் வேதம் சார்ந்த ஞானத்தை உபதேசிக்கும் பணியிலும் ஈடுபடுத்தப்பட்டிருந்தார்கள். இதன் காரணமாக இவர்கள் யூத ஜனங்களால் வேத அறிஞர்கள் என்றும் ரபிகள் என்றும் அழைக்கப்பட்டார்கள். ரபி என்ற பதத்திற்கு என் ஆசிரியர் என்பது பொருள். இது தவிர நியாய சாஸ்திரிகள், வேத போதகர்கள் என்பதற்கும் ரபி என்ற பதம் பயன்படுத்தப்பட்டது. இவர்களுடைய பணி துவக்கத்தில் வேத எழுத்துக்களை பிரதி எடுப்பது பற்றியதாக இருந்தாலும் பின் நாட்களில் இவர்கள் யூத சமயத்தின் அங்கீகாரம் பெற்ற போதகர்களாகவும் ஆகிவிட்டார்கள். இவர்கள் மோசே மூலமாக கர்த்தர் அருளின திருச்சட்டங்களை பற்றி மாத்திரமல்ல, அதை ஒட்டி ஏற்படுத்தப்பட்ட மத பாரம்பரியங்களை பற்றியும் ஜனங்களுக்கு போதித்து வந்தார்கள். ஜனங்கள் நடுவில் ஏதாவது ஒரு தீர்ப்பு சொல்ல வேண்டுமானால் சமய மரபுகளின் அடிப்படையில் ரபிமார்கள்தான் அந்த தீர்ப்பை வழங்க முடியும். இவர்கள் சொல்லுவது மாத்திரமே இறுதியான தீர்ப்பாக கருதப்பட்டது. இதன் காரணமாக இவர்களுடைய செல்வாக்கு யூத ஜனங்களுக்கு நடுவிலே வளரத் தொடங்கியது. இவர்களுடைய தீவிரமான மதப்பற்று மற்றும் அவர்களுக்கு கிடைத்திருக்கும் அதிகாரங்கள், அவர்கள் வழங்கின கடுமையான தீர்ப்புகள் மற்றும் கடுமையான தண்டனைகள், இவற்றின் காரணமாக நாளடைவில் ஜனங்கள் இவர்களை கண்டு பயப்படவும் ஆரம்பித்தார்கள். இந்த ரபிமார்களில் அநேகர் சொந்தமாக வேத பள்ளிகளை வைத்து நடத்தி கொண்டிருந்தார்கள். இந்த பள்ளிகளில் மதம் சார்ந்த சட்டதிட்டங்களும் யூத பாரம்பரியங்களுமே கற்பிக்கப்பட்டன. வேதம் சார்ந்த காரியங்களுக்கு இவர்கள் தங்கள் தனிப்பட்ட விளக்கங்களை கொடுத்து வந்தார்கள். கிமு 135 கிமு 105 வரைக்கும் யூதர்களுக்கு தலைவராக இருந்த ஜான் ஹைரேனஸ் என்பவரது காலத்தில் இருந்துதான் இவர்களுக்கு பரிசேயர்கள் என்ற பெயர் வழங்கப்படலாயிற்று. யூதர்களின் மத நம்பிக்கை நெருக்கடியான காலகட்டங்களில் தளர்ந்து விடாதபடிக்கு காத்து கொள்ளப்பட்டதில் இந்த பரிசேயர்களுக்கு பெரும் பங்கு இருந்தது. ஆயினும் இவர்களுடைய கடுமையான சட்டதிட்டங்களும் ஜனங்களை தங்களுக்கு அடிமைகள் போல பாவிக்கும் குணாதிசயம் ஜனங்களிடத்தில் இவர்கள் மேல் ஒரு பயத்தையும் அதே சமயம்
வெறுப்பையும் ஏற்படுத்தியிருந்தது. இயேசுவின் காலத்தில் வாழ்ந்த ரபிமார்களில் சிலருக்குள் மறுமை மற்றும் உயிர்த்தெழுதல் பற்றின நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. இவர்கள் தங்கள் கருத்துக்களை ஜனங்களிடத்தில் உபதேசித்து வந்தார்கள். இவர்களில் இன்னொரு பிரிவினர் மறுமை மற்றும் உயிர்த்தெழுதல் ஆகிய இரண்டையும் விசுவாசித்து அதை ஜனங்களிடத்திலே உபதேசித்து வந்தார்கள். மறுமையில் நம்பிக்கை இல்லாத ரபிமார்கள் சதுசேயர்கள் என்றும் நம்பிக்கை உடையவர்கள் பரிசேயர்கள் என்றும் அழைக்கப்பட்டார்கள். யூதர்கள் ஒரே இனமாகவும் பிரிவினைகள் இல்லாத ஒற்றுமையுடனும் வாழ வேண்டும் என்ற குறிக்கோளுடன் செயல்பட்ட பரிசேயர்கள் யூதர்களை அவ்விதம் வைத்துக் கொள்ள மத நம்பிக்கையை வலுப்படுத்துவதுதான் சரியான வழிமுறை என்றும் கருதினார்கள். இதற்காக இவர்கள் தாங்கள் பின்பற்றி வந்த நியாய பிரமாணத்தோடு தாங்களே இயற்றின மத பிரமாணங்கள் அல்லது சமய மரபு என்று சொல்லப்படும் அநேக சட்டத்திட்டங்களை சேர்த்துக் கொண்டார்கள். இவ்விதமான கடுமையான மத சட்டங்களால் சாதாரண மக்கள் யாரும் பின்பற்ற முடியாதபடி யூத மதம் மாறிவிட்டது. இவர்கள் இயற்றின மத பிரமாணங்கள் யாவும் நியாய பிரமாணத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டவை. உதாரணமாக, ஓய்வு நாளை ஆசரிப்பாயாக என்று நியாயப்பிரமாண சட்டம் சொன்னால் இவர்கள் அதற்கு ஓய்வு நாளை எப்படி ஆசரிக்க வேண்டும், அந்நாட்களில் என்னவெல்லாம் செய்யலாம் என்னவெல்லாம் செய்யக்கூடாது என்று சட்டங்களை வகுத்து வைத்திருந்தார்கள். அதன்படி ஓய்வு நாளில் ஒரு மனிதன் 2000 முழ தூரம் வரையில் தான் நடக்க வேண்டும். வேதத்தில் அப்போஸ்தலர் 1:12 ஓய்வு நாள் பிரயாண தூரம் என்று குறிப்பிடப்பட்டிருப்பது இந்த அளவைத்தான். ஒருவன் தன் படுக்கையை சுருட்டி கொண்டு எழுந்தால் கூட அவன் பாரம் சுமந்து விட்டான் என்றும் அதனால் ஓய்வு நாள் சட்டத்தை மீறிவிட்டான் என்றும் குற்றம் சாட்டினார்கள். இவர்களுடைய சட்டப்படி ஒரு மனிதன் ஓய்வு நாளில் ஒரு அத்திப்பழ அளவிற்கான எடையைத்தான் சுமக்க வேண்டும். மனுஷரால் உண்டாக்கப்பட்ட இப்படிப்பட்ட சமய மரபுகளைத்தான் இயேசு கண்டித்து பேசினார். இது நிமித்தம் பரிசேயர்கள் இயேசுவை தங்கள் விரோதியாக கருதினார்கள். மாத்திரமல்ல, ஒற்றுமையாயிருக்கும் யூத இனத்தில் பல புதிய கருத்துக்களை பரப்பி பிரிவினையை அவர் உண்டாக்குவதாகவும் எண்ணினார்கள். இவர்கள் யூதர்களுக்கென்று தனி ராஜ்யம் ஏற்பட வேண்டும் என்று விரும்பினாலும் ரோமர்களின் ஆட்சி காலத்தில் ஆட்சியாளர்களை அவர்கள் விரோதித்துக் கொள்ளவில்லை. மாறாக ஆட்சியாளர்களுக்கு சாதகமாகவே நடந்து கொண்டார்கள். காரணம், வெளியில் மத நம்பிக்கைகள் மேல் வைராக்கியம் உள்ளவர்கள் போல தங்களை காட்டிக்கொண்டாலும் உள்ளுக்குள் ஆடம்பர வாழ்க்கையிலும் அதிகாரம் உள்ளவர்களிடத்திலிருந்து கிடைக்கும் சலுகைகளிலும் விருப்பம் கொண்டிருந்தார்கள். இது நிமித்தமாகத்தான் யோவான் ஸ்நானகன் இவர்களை விரியன் பாம்பு குட்டிகளே என்றும் இயேசு இவர்களை மாயக்காரர் என்றும் குறிப்பிட்டார்கள். இயேசுவின் ஊழிய கால துவக்கத்தில் இயேசுவை அநேகம் ஜனங்கள் பின்பற்றுவதை கண்டு தாங்கள் எதிர்பார்த்திருக்கும் மேசியா இவராக இருக்கலாம் என்று கருதி அவரை சில காலம் பின்தொடர்ந்தார்கள். பின்பு அவர் தங்களுடைய போதனைகளையும் தாங்கள் ஏற்படுத்தி வைத்த மத ஒழுங்குகளையும் கண்டித்து பேசினதினால் அவரை விரோதித்தார்கள். கடைசியில் இவர்கள் இயேசுவின் மேல் கசப்பு உணர்வு கொண்டிருந்த சதுசேயர் மற்றும் ஏரோதியர்களோடு கூடி கொண்டு இயேசு மத துவேஷம் செய்து விட்டார் என்று குற்றம் சாட்டி அவர் சிலுவையில் அறையப்பட காரணமாயிருந்தார்கள். ஆன்மீக வாழ்க்கையில் தாங்கள் ஒருபோதும் தவறு செய்யாதவர்கள் என்றும் யூதர்களின் பாரம்பரியங்களை காக்க தேவனே தங்களை காவலர்களாக நியமித்திருப்பதாகவும் தாங்கள் கடவுளுக்கு நெருக்கமானவர்கள் என்றும் கர்வம் கொண்டிருந்தார்கள். இது நிமித்தமாகவே இவர்கள் வேறு எந்த உண்மையையும் ஏற்றுக்கொள்ள மனதில்லாமலும் மத வைராக்கியம் நிரம்பினவர்களுமாக இருந்தார்கள். ஆனாலும் இயேசு உயிர்த்தெழுந்த பின் இவர்களிலும் அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு விசுவாசிகளாகவும் ஆனார்கள் என்று அப்போஸ்தலர் புஸ்தகம் 15:5 வாசிக்கிறோம்.